ஹாய், ஹலோ, வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிம்பிளி ஸ்டடிஸ். நான் உதயா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புணர்ச்சி விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த புணர்ச்சி விதிகள் லெவன்த்துக்கும் இருக்குது, டுவெல்த்துக்கும் இருக்குது. பட் நான் டுவெல்த் புக்கில் அதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்டாக இல்லாததுனால நான் லெவன்த்து புக் எடுத்திருக்கேன். பட் லெவன்த் புக்லேயே புணர்ச்சி பற்றி ஓவரால் நிறையவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த புணர்ச்சியை நிறைய பேர் வந்துட்டு மனப்பாடம் தான் பண்ணுவாங்க. அதையே நல்லா எப்படி புரிஞ்சு பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ புணர்ச்சின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அது ஜஸ்ட்டு மேத்ஸ் மாதிரி தான். எப்படி ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் புணர்ச்சியும். ஆனால் இதுக்கு வந்துட்டு ஃபார்முலாஸ் இல்லை, விதிகள்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில விதிகள் கொடுத்துருப்பாங்க. அந்த விதி என்னன்றதை படித்து அந்த விதிக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல்லில் நம்ம அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். அதை நம்ம ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொரு விதியாக பார்க்கலாம். நம்பர் ஒன், ஏஇ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இங் விறுமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும். நீங்கள் இவ்வளோ பெருசாக படிக்கணுமானால் தேவையே இல்லை, இவ்வளோ பெருசாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஏஇ ஐ வழி எவ்வும் இதிலிருந்து இது வரைக்கும் சொல்லிட்டு அந்த விதியை ஞாபகம் வச்சுக்கலாம். இஇ ஐ வழி எவ்வும் இதுதான் விதி பேர். இப்போது இந்த விதி வந்தால் என்னென்னலாம் பண்ணணும்னா, இஇ ஐ மொத்தமே சேர்த்து இ பிற உயிர்கள் இவ் ஏ இவ். அதாவது இப்போ ஒரு சொல்ல பிரிக்கும்போது, இப்போ காட்சி அழகு இருக்கா, காட்சி அழகை காட்சி ப்ளஸ் அழகுன்னு பிரிக்கும் பொழுது காட்சி ப்ளஸ் அழகுன்னு தான் பிரிக்க முடியும், இந்த இ வராது. அப்போது நம்மளுக்கு இதை காட்சி அழகுன்னு மாற்றணும்னா இந்த இ தேவைப்படும். இப்போ நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், காட்சி அழகு காட்சி ப்ளஸ் அழகுன்னு பிரிச்சிருக்கேன். இங்கே காட்சி ப்ளஸ் அழகு நம்மளால் ஒன்றும் சேர்க்க முடியாது. காட்சி அழகு அப்படின் தான் வரும், காட்சி அழகு அப்படின்னு சொல்லிட்டு வராது. இது எப்படி வரும்னு இதை நம்ம சேர்த்து போட்டோன்னா இப்படி தான் வரும். இது வந்துட்டு இதோட மேட்சாக இல்லை. அப்போது இதோட வந்துட்டு இந்த விதிப்படி, இந்த இஇஐ வழி எவ்வும் அப்படின்ற விதிப்படி இந்த காட்சிக்கும் இந்த அழகுக்கும் நடுவில் ஒரு இ சேர்த்துக்கணும். அதுதான் இந்த விதியுடைய நோக்கம். இ சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ இதையும் இதையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இ ப்ளஸ் அ யா. அப்போது கா இட் சி காட்சி, இ ப்ளஸ் அ யா காட்சியா ழகு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஷினில் இருக்க மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இந்த விதி பேர் இஇஐ வழி எவ்வும். இப்போ அடுத்த விதி, உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும். இதில் எந்த மாதிரினா பாருங்கள், மாசற்றார். இதோடைய டெஃபினிஷனை பார்க்கலாம். குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும் போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தாகிய உயிரெழுத்துடன் புணரும். அதாவது இப்போ நமக்கு குற்றியலுகரம்னா என்னன்னு தெரியும். குற்றியலுகரத்தில் என்னென்ன வேர்ட்ஸ் வரும், கு சு து து பூரு, இதெல்லாம் வர்ற வேர்ட்ஸ் தான் குற்றியலுகரம். இந்த குற்றியலுகரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, நிலைமொழியின் இறுதியில். இப்போது பிரித்தோம் இல்லையா, காட்சி ப்ளஸ் அழகு காட்சி அழகு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தோம்னா இதுதான் நிலைமொழி, இதுதான் வருமொழி. ஃபஸ்ட்டு புணர்ச்சினா என்ன, நிலைமொழியையும் வருமொழியையும் ஒன்றுபடுத்துவது தான் புணர்ச்சி. இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி நிலையாக இருக்கிறது காட்சி ப்ளஸ் வருமொழி வருது அழகு, காட்சி ப்ளஸ் அழகு. இது வந்துட்டு நிலைமொழியும் வருமொழியும் சேர்வது தான் புணர்ச்சி. இந்த இடத்துல இருக்கிறதா நிலைமொழியின் ஈற்று. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நிலைமொழியின் ஈற்றில் குற்றியலுகிற சொல் இருந்தால் இந்த விதியை யூஸ் பண்ணணும். எந்த விதி, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், மாசற்றார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். இதை எப்படி பிரிச்சுக்கலாம், மாசு ப்ளஸ் அற்றார். இதை நம்மளால் சேர்க்க முடியுமா, முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு எழுத்துலையுமே, இந்த இடத்துல உயிரெழுத்திருக்கு, இங்கே உயிர்மை எழுத்திருக்கு. உயிரெழுத்து மெய்யெழுத்தையும் சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்துட்டு உயிர்மை எழுத்து வரும். உயிர்மை எழுத்தையும் உயிரெழுத்தையும் நம்மளால் சேர்க்க முடியாது. ஸோ இப்போ இந்த இடத்த வந்துட்டு நம்ம பிரிக்கணும். இது வந்துட்டு குற்றியலுகரம். ஏன்னா பாருங்கள், கு சூட்டு துபூரில் இந்த சூ வந்துருக்கு இந்த இடத்துல.
ஸோ இதை வந்துட்டு குற்றி எழுகிற புணர்ச்சி இந்த உயிர்வரின் உக்குரல் மேவிட்டோடும் அந்த விதி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை எப்படி பிரிச்சுக்கணும்னா, எப்படி யூஸ் பண்ணணும்னா, இச் ப்ளஸ் அற்றார். இது என்ன பண்ணியிருக்கோம்னா, உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும், இந்த இடத்துல இருக்க மெய் எழுத்தை நம்ம போட்டிடணும். அதாவது இச்சு ப்ளஸ் ஊங்கிறது தான் சு. அப்போ இங்கே இருக்க இந்த மெய் எழுத்தை நம்ம எடுத்துட்டு இச்சை மட்டும் அப்படியே சேர்த்துக்கிறோம். மார்ச் ப்ளஸ் அற்றார். அப்போ மார்ச் ப்ளஸ் அற்றார்னா இச்சு ப்ளஸ் தான் ச. மா சற்றார் வந்துச்சா? இதை நம்ம அப்படியே டைரெக்டாக கொடுத்துருக்கூடாது. இந்த ரெண்டையுமே சேர்க்கறதுக்குமே ஒரு விதி இருக்குது. அது பேர் என்னென்னா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அந்த விதிப்படி தான் இந்த மாதிரி இச்சு இந்த மாதிரி இருந்த உயிர் மெய் எழுத்தை வந்துட்டு சேர்த்து போடுறதுக்கு வந்துட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்ற விதியை பயன்படுத்தணும். அடுத்த விதி, நெடிலோடு உயிர் தொடர் குற்றியல் விவரங்களுள் டர ஒற்று ரெட்டும் வேற்றுமை மிகவே. இதை நீங்கள் வந்துட்டு டர ஒற்று ரெட்டும்னு ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கலாம். இது என்ன சொல்கிறாங்கன்னா, இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடித்தொடர் உயிர் தொடர் குற்றிய விகரங்கள் வறுமொழியோடு சேரும் போது ஒற்று ரெட்டித்து புணரும். அதாவது வீடு ப்ளஸ் தோட்டம். இப்போ வீட்டு தோட்டம்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா வீடு ப்ளஸ் தோட்டம்னு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு வீட்டு தோட்டம்னு மாற்றணும்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு எட்டு வேணும். வீட்டு ப்ளஸ் தோட்டம், வீட்டு தோட்டம். வீட்டு தோட்டத்தை எப்படி பிரிக்க முடியும்? வீடு ப்ளஸ் தோட்டம் தான் நம்மளால் பிரிக்க முடியும். பட் நம்மளுக்கு வீட்டு தோட்டம்னு வேணும்னா இந்த இடத்துல இட்டு சேர்க்கணும். ஸோ அதுதான் தர ஒற்று ரட்டும். எங்கே ரட்டும்? இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும். இரு மெய்கள், இந்த ரெண்டு இரு மெய்கள் தான். பட்டு டு வர இடத்துல இட்டு, இந்த மாதிரி தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று சால்வ் பண்ணி காமிக்கிறேன். காட்டு மரம் எடுத்துக்கோ. காட்டு மரம், இது எப்படி பிரிக்கலாம்? காடு ப்ளஸ் மரம்னு பிரிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துட்டு டூ இருக்கு. இதை நம்ம அப்படின்னா காட்டு ப்ளஸ் மரம், அவ்வளோதான். அப்படியே காட்டு மரம்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன், இந்த இடத்துல நம்ம உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற அந்த ஒரு இயல்பு விதியை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு ஒரு உயிர் மெய் எழுத்து, இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மெய் எழுத்து. இது ரெண்டையும் சேர்க்க முடியாது. சேர்க்கணுன்ற அவசியமும் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நம்ம அப்படியே சேர்த்தோம்னா அந்த கேன்சரே வருது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்துட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற அந்த விதியை பயன்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. அடுத்த விதி, முற்றும் அற்று ஒரோ வழி. இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் இல்லையா, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். அதே மாதிரி தான் இதுவும். என்ன, அதில் நம்ம குற்றிய விவரத்தை பிரித்து அதுலேருந்து உயிரெழுத்தை விரட்டி விட்டோம். அதே மாதிரி இதில் முற்றிய விவரத்தை பிரித்து அதில் இருக்க உயிரை விரட்டி விடணும். அதாவது இங்கே பாருங்கள், அவங்களே கொடுத்துருக்காங்க, வரவறிந்தான் ஃபால் பண்ணிட்டாங்க. வரவு ப்ளஸ் அறிந்தான். வரவறிந்த மட்டும் தான் பிரிக்க முடியும். இது ஒரு முற்றி அழுகிற சொல். இப்போது இவ்வு ப்ளஸ் ஊதானது ஊவை விரட்டி விட்டோம்னா வர வர ப்ளஸ் அறிந்தான். இப்போ இங்கே ஒரு உயிரெழுத்திற்கு, இங்கே ஒரு மெய்யெழுத்திற்கு, இங்கே ஒரு உயிரெழுத்திற்கு. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்வதால் உயிர்மெய் எழுத்தும். அதுக்கான விதி வந்துட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. வரவறிந்தான்.